ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெய்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, கேப்சிகம் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த கேப்சிகம் கிரேவி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி வந்து 1.5 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 சில்லு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து பேனை வச்சுக்கலாம். பேன் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா இந்த எள்ளு, எள்ளு இந்த தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுத்துற வேண்டியதுதான். கடலை எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இந்த மல்லி வறுக்கிற அளவுக்கு இதை வறுக்கணும். வறுந்துருச்சு. கேப்சிகம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு பொருட்களை பார்க்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுந்த பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், எண்ணெய் தேவையான அளவு. பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேப்சிகம், 2 குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 2-3 பீஸ் இஞ்சி, கொத்தமல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா மேலே தூவுறதுக்கு ஓரளவு கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வறுத்துருக்கேன் தேங்காய் 2 பல், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, மல்லி விதை பார்த்தீங்கன்னாக்கா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதில் வந்து எள்ளு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து இத்தனை பொருளும் போட்டு நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கை பொறுக்க வறுத்து ஆற வச்சு இதை பொடிச்சுக்கணும். இதை பொடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஞ்சி பூண்டையும் இதுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டை இதுக்குள்ளே போட்டு, இஞ்சி பூண்டை மிக்சி ஜாரில் போட்டு, இது ஆல்ரெடி இது வறுத்து தான் வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இதை இதில் போட்டு இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுப்பில் வச்சு ஒரு சூடாயிடுச்சு பாத்திரம். அதில் 1/3 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் கடுகை போட்டுக்கலாம். அதோடு கூட ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். அதில் கடலை பருப்பையும் ஒரு சைடு போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு. அதோடு கூட இந்த உளுந்த பருப்பை போட்டுக்கலாம். நல்லா வரும். அதில் செவந்து வரட்டும் கடலைப்பருப்பு பூண்டு பருப்புலாம். நல்லா வந்துடுச்சு. அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அப்போ வந்து ரொம்ப வதங்கணும்னா இல்லை. அதுக்கு மேலே தக்காளி நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம போட்டுக்கலாம். அது மேலே உப்பு போட்டுக்கலாம். கேப்சிகம் மேலே உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. உப்பை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடணும். 1-3 நிமிஷம் மூடி வச்சா கேப்சிகம் நல்லா வதங்கியிருக்கும். வதங்கிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதை அரைச்சி வச்ச தேங்காவே ஊற்றுறாங்க. நல்லா ஊற்றி
ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுங்க. இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம், இது வந்து ஆப்ஷன் தான், ஏன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும், காரம் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு கொடுத்தா நான் சாப்பிடும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் அப்படி கார்னிஷ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.